ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு புளிச்சக்கீரை சட்னி மாதிரி அரைச்சி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது கோங்கூரா சட்னி மிக்சட் ரைஸ். கோங்கூரா மிக்சட் ரைஸ் பண்ணுறதுக்கு புளிச்சக்கீரை இலைகளை கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு வதக்கின கோங்கூரா இலைகள், காஞ்ச மிளகாய், தனியா இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தனியா ஒரு 1 1/2 ஸ்பூன் தனியா, 7-8 காஞ்ச மிளகாய், இந்த கோங்கூரா இலைகளை போட்டு நல்லா வறுத்துடணும். மிக்சியில் ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளியை அப்படியே உருண்டையாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடணும். ப்ரெஷர் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு தாளிச்சுட்டு இந்த கோங்கூரா சட்னி கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நல்லா சுவையான கோங்கூரா சட்னி ரைஸ் ரெடி.